பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். நுண் கலைகளின் நாயகன் திரு எஸ் முருகேசன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓவியத்துறை சிற்பத்துறையில் தடம் பதித்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவரினுடைய ஆளுமைகளை தான் பேசும் தலைமை சுவாரஸ்யமாக உங்களுக்கு தந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களை. ஐயா, வந்து ஒரு ஓவிய கல்லூரிக்குள்ளே போக முடியாத ஒரு சூழலெல்லாம் இருந்து உங்கள் திறமை ஆர்வம் மூலமாக உள்ளுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னீங்கயா. அதை தாண்டி வந்து எப்படி ஓவிய கல்லூரிக்குள் உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க? வெறும் ஆர்வம் மட்டும் இருந்துட்டு உள்ளுக்கு நுழையிறீங்க, அதற்கு பிறகு எப்படி அந்த துறையில் வளர்ந்தீங்கயா? அதற்கு பின்னால் வந்து ஓவிய திறமை உள்ளவர்களை எல்லாம் அங்கே சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. திறமை உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், இவர்களுடைய படைப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி நாம் பயிற்சி பெறணும், அதுக்கு உரிய தகுதியை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு உந்துதல். இதற்கு விடாமுயற்சியாக அவங்க வந்து ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணால் நான் மூணு மணி நேரம் பயிற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை வைத்து நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு விடாமுயற்சியாக பயிற்சியை தொடர்ந்தேன். பயிற்சியில் தொடரும் பொழுது பயிற்சி பெற்றவர்கள் கூடயே இருந்தேன். பயிற்சி பெற்றவர்கள் கூடயே இருந்து அவர்கள் கூட இருந்து சில விஷயங்கள் பார்த்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓவியங்களை, அது ஆசிரியர்கள் மூலமாகவும் இதன் மூலமாகவும் நாம் ஓவியத்தை நாம் என்னுடைய இது பாணியில் விருத்தி செய்திருக்கேன். ஒரு ஒரு சுபாஷ் சந்திரபோஸை வரைஞ்சி அதை இன்னும் ஃப்ரேமில் வச்சுட்டு இருக்கிற ஒரு 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 சிறுவனாக இருந்து வளர்ந்து ஒரு கல்லூரிக்குள்ளே வரீங்க இல்லையா, அந்த கல்லூரி சூழல் வந்து ஒரு ஓவியனா எப்படி உங்களை வளர்த்தெடுத்ததுயா? ஓவியத்திலேயே அந்த கலை சார்ந்தே உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? அந்த ஓவிய கல்லூரியினுடைய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய ஓவிய கல்லூரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அங்கே வந்து படிப்பார்கள். அன்றைக்கு நான் ஓவிய கல்லூரியில் சேர்ற காலத்தில், படிக்கிற காலத்தில் இந்தியாவில் மூணே மூன்று கல்லூரி தான், சென்னை, கல்கத்தா, பாம்பே. அந்த மூன்று கல்லூரிகளிலும் புகழ்பெற்ற ஒரு முதல்வராய் இருந்தவர் ராய் சௌதரி, இந்திய புகழ் பெற்றவர். இதில் அவருக்கு என்ன ஒரு விசித்திரம் என்றால், அவரை கொண்டு போய் எங்கேயாவது சென்னையில் ஒரு இடத்துல விட்டிங்களா, திரும்பி கல்லூரிக்கு வர தெரியாது, பாதி தெரியாது அவருக்கு. அவர் கல்லூரி தான் தெரியும் அவருக்கு. கல்லூரி உண்டு, அவருடைய ஒரு சிற்ப கூடம் உண்டு. சார், நீங்கள் வந்து மாணவராக இருந்தப்ப இப்படி நீங்கள் சொன்ன புகழ் வாய்ந்த சௌத்ரி சார் உங்களுடைய ஓவியத்தெல்லாம் எப்படி மதிப்பிட்டார், எப்படி பார்த்தார் சார்? சௌத்ரி வந்து ஓவியத்தில் வந்து விருப்பு வெறுப்புகளை எப்பவுமே அவர் காமிச்சது கிடையாது. அந்த மாணவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவார். அவருடைய பாணியை தான் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்த மாட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணங்கள் உண்டவர்கிட்ட. அவர் அதாவது நீங்கள் ஒரு மாடர்ன் பெயிண்டராக இருக்கிற ஒரு குபிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு அப்ஸ்ட்ராக்டனிஸ்டாக இருந்தாலும் சரி, அதையும் பார்த்து அவர் அதில் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவாரே தவிர அது பண்ணாதேன்னு சொன்னது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு முதல்வர். தன்னுடைய பாணியில் வந்து இது கொடி நாட்டினவர். சிற்பத்திலையும் சரி, அவருடைய சிற்பங்கள்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு சிலைகளை வந்து கவர்மெண்ட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கி அங்கே வச்சிருக்கு. ஒன்று வந்து ட்ரம்ப் ஆஃப் லேபர், இன்னொன்று மகாத்மா காந்தி. அது வந்து அவராக கொடுக்கல, அவர் வந்து மெரினாவை வந்து அழகுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தது சுப்பிரமணியம் காலத்தில், அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில். அப்போ மைசூரை அழகுபடுத்திய இஸ்மாயில் வந்து அவர் இன்வைட் பண்ணார் சென்னைக்கு. இன்வைட் பண்ணி சென்னையை அழகுபடுத்துறதுக்கு சில இது கொடுங்க, உங்களுடைய அறிவுரைகள் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் முதல்ல போனது மெரினா பீச். மெரினா பீச்சில் இங்கேருந்து சாயந்தரம் வரையிலையும் போயிட்டு சொன்னார், இவ்வளோ அழகான பீச்சை நீங்கள் வந்து ஒரு சாதாரண திருப்பதி மொட்டை மாதிரி வச்சுருக்கீங்களே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அது அக்கா தான் அவங்கள கூட்டிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஸ்கல்ப்சர், மோனமெண்டல் ஸ்கல்ப்சர்ஸ் பெரிய உங்கள்கிட்ட இருந்து ஸ்கல்ப்டர்லேருந்து வாங்கி ஃபாரினில் வச்சுருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னாரு. ஃபாரின்லேருந்து வாங்குறதுக்கு உங்களால் முடியாது,
அவனை உங்கள்கிட்டயே பெரிய சிற்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயும் அழையிறீங்களே அப்படின்னாரு அவர். யார் எனக்கு தெரியும் அப்படின்னா அவர் சுப்பிரமணியன் சொன்னார், சௌத்ரியை விட ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கல்ப்டர் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் கேட்டு சில ஒருக்க வாங்கி இங்கே வைங்க அப்படின்னு ஒன்று. மறுநாள் சுப்பிரமணியம் சௌத்ரியை எங்கள் பிரின்ஸிபலை தேடி வர்றார் காலையில். அவருக்கு ஓய்வு போடுறதுக்கு ஒரு வருஷமோ ஒன்றுமோ தான் இருக்குது, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன எனக்கு இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்க, எங்களுக்காக ஒரு இது கொடுக்கக்கூடாதா சிற்பம் அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கே எனக்கு அந்த வசதி சிற்பத்தை பரிசுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லையே என்கிட்ட, நான் வேணால் சிற்பம் தர அதை ரிப்ளிக்கா அது என்னுடைய இது எடுத்து பண்ணிக்கோங்க நீங்கள், அதுக்கு வந்து எனக்கு ராயல்ட்டியோ அதோ இது தேவையில்லை, நான் வந்ததுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று. அவருக்கு வந்து இந்த ரெண்டு ஓவியத்தை, இதனுடைய ஒரிஜினல் வந்து பவனர் மகாராஜாக்கிட்ட இருக்கு, இந்த டிரம்ப் பிள்ளைபேருடைய இது அங்கே அவருடைய மியூசியத்தில், அதனுடைய இது ஒன்று தரேன். காந்தியை வந்து இவர் செஞ்சு அது பிரபலமாகிடுச்சு, அந்த காந்தி அந்த தண்டி யாத்திரையை பற்றி வச்சு எழுதினது அந்த, அது கல்கட்டாலெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பீஸ் தர அதில் எடுத்துக்கோங்க நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்ததை வச்சுக்கிட்டு தான் சுப்பிரமணியம் அந்த ரெண்டு இடத்துலையும் ட்ரம்ப் ஆப் லைப்ரரியும், அதுவும் முக்கியமான இடம் உங்களுக்கு அந்த ஜங்ஷனில் சௌதரி இந்த வச்சாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வந்து எல்லா ஸ்கல்ப்சரையும் அங்கே வச்சுட்டாங்க, அது அவங்களுடைய பெரியதுக்கு அது வந்து தப்புன்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு பேட்ரியாட்டிசம் ஆமாம் அந்த இது வந்து அது தேவை அவங்களுக்கு, ஒளிய அழகு வேற இது வேற, அவங்க தேசப்பற்று வெளி தேசப்பற்று வேற. நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்பயே உங்களுடைய பெயிண்டிங் வந்து விற்பனை ஆகிருக்கு, நிறைய இடத்துல வந்து உங்களோட பெயிண்டிங்கை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு. அப்படி என்ன ஸ்பெஷல் உங்கள் பெயிண்டிங்கில்? ஸ்பெஷல்னு கிடையாதுங்க, அதில் மனிதருக்கு பொறுத்தர் பார்க்கும்போது அதில் ஈர்ப்பு தான். ஓகே, ஈர்ப்பு தான் வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது அவனுடைய பேர் வாங்கின பிற்பாடு. ஓ, ரிப்பிட்டேஷன் வந்த பிற்பாடு ஸ்பெஷாலிட்டிஸ் என்னங்கிறது யோசிப்பான், அதுக்கு மேலே வரும்போது ஈர்ப்பு தான். இப்போ வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டா, ஒரு நல்ல ஒரு பாடகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாடகனுடைய ஒளியை தான் உங்களுக்கு முதல்ல காதில், எஜி கிட்டப்பா பாடுறாரு மைக் இல்லாமல் மேடையில் பாடுறாரு காதில் ஒழிக்குது அப்படின்னா அவனுடைய முதல் அவனுடைய ஒளி. ஓகே, அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன ராகத்தில் அதை பாடுறாரு, எங்கே போடுறாரு, என்ன சான்ஸால் பாடுறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஓவியன், ஓவியன் ஆரம்பத்திலிருந்து அவனுடைய ஊந்துதல், அவனை பல பேர் அவனுடைய பெயிண்டிங் வாங்கினா அவன் எஸ்டாப்ளிஷ் ஓவியர் ஆயிடுறான். ஓவியர் ஆன பிற்பாடு அவனை பார்க்க பார்க்க அவனுக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாகிடுது. அப்போ அதனால வந்து அப்பயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க படிக்கிற காலத்தில்? அது நான் ஆரம்பிக்கல, அது தானே வந்தது. என்னுடைய இதை பார்த்து வாங்கினாங்களே ஒழிய நான் கொண்டு போய் விற்கலையே, மார்க்கெட் பண்ணலையே, ஆனால் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வர வாங்கினாங்க. ஓ, இதில் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேங்க, நீங்கள் இங்கே வந்தது சென்னைக்கு வந்து பிடபிள்யூடியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிதான் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், இடையில வந்து ஓவிய கல்லூரியில் ஜாயின் பண்ணீங்க, இதை எப்படி அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா, அவங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவங்க வந்து வேலை பார்க்குறான், ஒரு இடத்துல நல்ல வேலை பார்த்து அவனுடைய இதில் இருக்கு, அவன் என்னுடைய வருமானத்தை அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, என்னுடைய வருமானம் உண்டு வேணும்னா கேட்டால் கொடுப்பாங்களே ஒழிய நான் அவங்களுக்கு கொடுத்தது இல்லை. ஓஹோ, அதனால நானும் அவங்கக்கிட்ட இதில் படிக்கிறேன் அதில் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து படிப்பை பற்றியோ படிப்பினுடைய இதுக்கு பற்றியோ அவ்வளோ விவரம் தெரியாதவங்க அவங்க, அதாவது கல்லூரி இருக்குது, கல்லூரியில் படித்தா இப்படி, கல்லூரியில் படித்த வாய்ப்பு இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது, வியாபாரம் தான் தெரியும். அவங்க எது இருந்தாலும் வியாபாரம் பண்ணால் சம்பாதிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு, அதனால அவங்க என்னை பற்றி அதிகமாக அக்கறை எடுத்துக்கல. நானும் அவங்கள பற்றி தெரியாதவங்களை போய் வற்புறுத்தவும் இல்லை, ஆகவே ரெண்டு பேருக்கும் உள்ள நான் என்ன படிக்கிறேங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்கள பற்றி நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னு வருத்தப்படவும் இல்லை. எப்போ தான் நீங்கள் ஓவிய கல்லூரியில் இருக்கிறீங்க, ஒரு பாப்புலராக இந்த துறையில் இருக்கிறீங்கலாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க? அதாவது நான் என்னுடைய ஒரு ஓவியம் வந்து சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் எக்ஸிபிஷனில் ஓவிய கூடம்னு அவங்க காமராஜ் காலத்தில் அது ஒரு ஒரு ஸ்டால் இது பண்ணியிருப்பாங்க, அங்கே எல்லா ஓவியர்களுடைய பெயிண்டிங் வாங்கி எக்ஸிபிட் பண்ணி அதில் நல்ல ஓவியத்துக்கு பரிசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல என்னுடைய படத்துக்கு பரிசு கிடைத்தது ஓவியத்துக்கு. ஓ, அந்த ஓவியத்தில் முதல் பரிசை அன்றைய கல்வி அமைச்சர் சுப்பிரமணியம் வழங்கினார், காமராஜ் ப்ரிசைட் பண்ணார், அது மறுநாள் பேப்பரில்
வந்துருச்சு. வந்த உடனே தான் அவன் ஓவியன் பரிசு வாங்கியிருக்கான் போயிருக்கான். அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சு ஓஹோ, அதுக்கு முன்னால அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு டிசிஷன், சில விஷயங்கள் தற்செயலாக நடக்குது, விபத்து மாதிரி நடக்குது, ஆனால் அந்த துறைக்குள் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய உழைப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். நான் முன்பே சொன்னது மாதிரி பல துறைகள் இருக்கிறது, பல துறைகளின் மீது நமக்கு ஆர்வமும் இருக்கிறது. ஒரு துறையின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, அதில் தேடல் இருக்குது, அதில் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் நுண்கலைகளினுடைய நாயகன் அவருடைய வாழ்க்கையும் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள், தமிழகத்தின் நுண்கலைகள் பற்றி பேசுகிறப்ப சிற்பங்கள் பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது. அந்த சிற்பக்கலையிலும் இவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, தேர்ச்சி, அதை பற்றியும் பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.